மாமல்லபுரம் முதலை பண்ணையில் உள்ள 1000 முதலைகளை குஜராத்திற்கு இடமாற்றுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வந்து குஜராத் மாநிலம் ஜாம்நகர் மாவட்டத்தில் உள்ள விலங்கியல் மறுவாழ்வு மையத்திற்கு இடமாற்றம் செய்ய மத்திய மாநில அரசு துறைகள் அனுமதி அளித்ததை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஸ்வநாத் என்பவர் வந்து பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்குல 56 முதலைகளை மட்டுமே வைக்கக்கூடிய 7300 சதுர மீட்டர் இடத்துல 1000 முதலைகள் அடைக்கப் போவதாகவும் இடமாற்றம் செய்ய அனுமதி அளித்தது சட்டவிரோதம் என அறிவித்து அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மேலும் இந்த பூங்காவுக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி என் மாலா ஆகியோருடைய அமர்வு முன்பு நடைபெற்றது. வழக்கு விசாரித்த நீதிபதிகள் வந்து குஜராத்தில் உள்ள விலங்குகள் மறுவாழ்வு மையத்தில் 1000 முதலைகள் பராமரிக்க போதுமான இடவசதிகள் உள்ளது என்பது மறுவாழ்வு மையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட புகைப்பட ஆதாரங்களில் தெளிவாக தெரிவதாக அவர்கள் வந்து குறிப்பிட்டார்கள். மேலும் இதற்கு எதிராக மனுதாரருடைய கோரிக்கை ஏற்க முடியாது என்று உத்தரவிட்டனர். மேலும் வந்து முதலைகள் இடமாற்றம் செய்ய சட்டப்படி முறையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிபுணர்கள் அந்த மையத்தில் உள்ள வசதிகள் குறித்து திருப்தி தெரிவித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.